உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று சாப்பாடு என்னும் சொல் எப்படி வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. நம் அண்டையில் உள்ள மலையாளிகள் கூட உணவு உண்டீர்களா என்பதை ஊணுகிழஞ்சோ என்று தான் கேட்கிறார்கள், ஊன் என்று தான் வழங்குகிறார்கள். கன்னடத்தார் கூட ஊட்ட ஆயிட்டா, ஊட்டம் என்பது உணவு, உணவு உண்டீர்களா என்பதை ஊட்டம் என்கிறார்கள். தெலுங்கிலே கூட திண்டி தின்றி தின்பது தின்றி திண்டி என்கிறார்கள். நாம் தமிழர்கள் மட்டும் சாப்பாடு ஆயிட்டா சாப்பிட்டீர்களா என்று கேட்கிறோம். இந்த சொல் சங்க இலக்கியத்திலும் இல்லை, கல்வெட்டிலும் இல்லை. எப்படித்தான் தமிழில் நுழைந்தது, தமிழகம் முழுவதும் இது எப்படி பரவியது என்பதை பலரும் வினாவாக வினா தொடுக்கிறார்கள். போர்க்களத்திலே பில்லிலிருந்து அம்புகளை ஏவி கணை தொடுப்பது போல வினாக்கணை தொடுக்கிறார்கள். இதற்கு தமிழாசிரியர்களும் தமிழ் இலக்கண வல்லுநர்களும் மறுமொழி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். நான் மொழிஞாயிறு பாவாணருடைய அகரமொழி திட்டத்திலே பாவாணருக்கு பிறகு இயக்குநராக இருந்து 31 தொகுதிகளையும் வெளியிட்டவன். இந்த வகையிலே அனைத்து சொற்களுக்கும் எப்படி வந்தது என்று வேர் மூலம் காண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த சாப்பாடு என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்று தேடினேன். இது இராமானுசர் கர்நாடக நாட்டுக்கு சென்றார், கன்னட நாட்டுக்கு. அவர் மாலியத்தை வைஷ்ணவத்தை பரப்பினார். அவர் ஒரு சாதி ஏற்றத்தாழ்வற்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். மக்கள் அனைவரையும் ஒரு இடத்திலே சாதி ஏற்றத்தாழ்வற்ற முறையிலே சேர்க்க வேண்டுவதற்காக பெருமாள் கோயில்களை நிறைய கட்ட ஏற்பாடு செய்தார். பெருமாள் கோயில்களை கர்நாடகத்தில் அவர் முன்னே கட்டிய போது மக்களுக்கு நண்பகல் உணவு தர வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்தது. அதை பட்டைச்சோறு என்பார்கள். புளிப்பட்டை, தயிர்பட்டை, சர்க்கரைப்பட்டை என்று பல்வேறு பட்டைச்சோறுகளை மக்களுக்கு வழங்கினார்கள். மக்கள் இறைவனை வழிபட வரும்போது அந்த பட்டைச்சோற்றை, அந்த திருப்படையலை பிரசாதம் என்ற பெயரிலே வந்து வாங்கி கொண்டு போவார்கள். கோயிலே பூசை நடக்கின்ற நேரம் அந்த பட்டைச்சோறுகள் எல்லாம் அணியமானதும் அதை மக்களுக்கு வழங்க வேண்பதற்காக கோயிலுடைய அந்த திருச்சுற்றின் மேலே ஏறி நின்று அந்த பூசகர் அறிவிப்பார், மக்களே கோயிலே பெருமாள் கோயிலில் வழிபாடு நடக்கிறது, வந்து பிரசாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற பொருளிலே பிரசாதம் படையே, படைத்தல் என்றால் பெற்றுக்கொள்வர். அவர் செல்வம் படைத்தவர் என்றால் செல்வம் பெற்றவர். அந்த படைத்தல் என்ற சொல் கன்னட மொழியிலே படையரு படதரு என்றால் பெற்றார்கள் என்று பொருள். எனவே பிரசாதம் படையே என்றால் எல்லோரும் வந்து சோறு வாங்கி கொண்டு போங்கள் என்று பொருள். அந்த பிரசாதம் என்ன ஆயிற்று, பின்னாலே பிரா என்ற சொல்லை நீக்கி சாதம் படையே என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சாதம் படையே என்பது சாப்பிடையே என்று மாறிற்று. சாப்பிடையே என்ற சொல்லிலிருந்தான் சாப்பாடு என்ற சொல் தோன்றியது. எனவே வைணவம் கர்நாடகத்திலிருந்து ஆந்திரத்திற்கு சென்று ஆந்திரத்திலும் இன்னும் தமிழ்நாட்டிலே வேகமாக பரவியது. ஆந்திரத்திலும் இந்த சொல் சாப்பாடு பரவியது. ஆந்திர நிகழ்ந்து ஒன்றிலே சாப்பாட்டமு என்ற சொல் காணப்படுகிறது. அதன் பிறகுதான் சாதம் பிரசாதம் படையே, சாதம் படையே, சாப்பிடையே என்ற சொல் சாப்பிட்டீர்களா சாப்பாடு என்று நம்மிடம் நிலைத்துவிட்டது. இந்த சொல்லின் காலம் 11 நூற்றாண்டிலிருந்து 12 நூற்றாண்டு வரையிலும் தான். எனவே 12 நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இந்த சாப்பாடு என்ற சொல் உணவே உண்டீர்களா திண்டீர்களா என்ற தமிழ் சொற்களை அறவே நீக்கிவிட்டு புது சொல்லாக வந்து வழக்கேறி கொண்டது. ஒண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை துரத்தியது போல புதிதாக ஒரு சொல் வந்தால் தமிழில் உள்ள பல சொற்கள் வழக்கழிந்து போய்விடுகின்றன. திண்டீர்களா உண்டீர்களா என்ற சொற்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. எனவே அதனால்தான் பிறமொழி சொல்லை கலக்காதே, பாலிலே தேன் கலக்கலாம் பாலிலே நஞ்சு கலக்காதே என்பதனால்தான் மறைமலடிகள் பாவாணர் போன்ற பெருமக்கள் எல்லாம் தமிழ் ஒன்றுதான், உலக மொழிகளிலேயே பிற சொல்லின் தேவையில்லாமல்
முழுக்க முழுக்க தமிழ்ச்சொல்லாலேயே பேசக்கூடிய ஒரு மொழி தமிழ் ஒன்றுதான். அதன் தூய்மையை கெடுத்து விடலாமா? 5000 10000 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் தமிழ் மொழியை தூய மொழியாகவே காத்து கொண்டு வந்தார்கள். அன்னப்பறவையை அன்னப்பறவையாகவே காத்து வந்தார்கள். அன்னப்பறவையை காக்கையாக மாற்றிவிடலாமா? கூடாது. அதுபோல தமிழை தமிழாகவே வளர்க்க வேண்டும் என்றால் சாப்பாடு என்ற சொல்லை நீக்கி எல்லோரும் உணவு உண்டீர்களா உண்டீர்களா என்று கொண்டு வந்தால் கூட நலமாக இருக்கும். எனவே சாப்பாடு என்னும் சொல் 12ஆம் நூற்றாண்டில் வைணவர்களின் வாயிலாக தமிழில் புகுந்தது என்பதை நாம் அறிய வேண்டும்.